Good morning. இன்னும் இரண்டு நாட்களுக்குள் உதவி அரசு வழக்கறிஞர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்ட்டு கால்பார் பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஏஜ் இல்லை. அதனால் ஆல்மோஸ்ட் எல்லோரும் அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சி செய்யுங்க. அது அரசாங்க வேலை, பென்ஷனு, ப்ரொமோஷன், டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் வரைக்கும் ப்ரொமோஷன் இருக்குது. அதை ஏபிபிக்கு வந்து படிக்க வேண்டிய சட்டங்கள் வந்து இந்தியன் பீனல் கோட், சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட், சிட்டி போலீஸ் ஆக்ட், இப்படி பல சட்டங்கள் படிக்கணும். அது இல்லாமல் ஸ்பெஷல் ஆக்ட்ஸ், அன்லாஃபுல் பொசஷன் ஆஃப் ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட், பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்ட், கார்ப்பரேஷன் ஆக்ட், ஃபூடு சேஃப்டி ஆக்ட், முன்ன ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் வந்து ஃபுட் சேஃப்டி ஆக்ட், இப்படி பல சட்டங்கள் இருக்குது. அதில் லேபர் ஆக்டு இருக்குது. லேபர் ஆக்ட்ஸில் வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட், பாண்டட் லேபர் ஆக்ட், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். படித்தீங்கன்னா தான் அதை வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி அந்த ஆக்டை எல்லாத்தையும் விசிட் பண்ணணும். ஷெட்யூல் ஆஃப் ஆக்ட் அதில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, அது இல்லாத கூட கேட்கப்படும். அதுக்கப்புறம் சிஆர்பிசியில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்ட்டுக்கு என்னென்னலாம் ப்ரொவிஷன் இருக்குது, 24 பப்ளிக் சிஆர்பிசியில் ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்ணலான்ற விவரெல்லாம் சிஆர்பிசியில் 24 அப்புறம் இதர சட்டக பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இது வந்து ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து டென்யூர் போஸ்ட், டாக்ட்ரின் ஆஃப் ப்ளஷர், அரசாங்கம் நினைக்கிற வரைக்கும் அவரை வச்சுருக்கலாம், இல்லைன்னா போன்னு சொல்லிடலாம். ஆனால் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்ட் வந்து கவர்மெண்ட் போஸ்ட்டு, உங்களுக்கு ஆர்டிகல் 309 ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அது பிரகாரம் நியமிக்கப்பட்ட விதிகளுக்கு உட்பட்ட நிலையில் தான் உங்களை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். 309 கான்ஸ்டியூஷன். இன்றைக்கு இதோட நிறுத்திக்கும், மிச்சம் நாளைக்கு பார்க்கலாம். குட் மார்னிங்.